y equal to mx plus c அப்படிங்கிற நேர்கோடு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த ஃபார்முலா படிச்சிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது நம்ம வட்டத்தின் ஒரு சமன்பாடாக பார்த்துருக்கோம். ஸோ இதுவும் நமக்கு வட்டத்துக்கு இன்னொரு சமன்பாடு. இது வந்து நமக்கு தொடுகோடாக அமைவதற்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்ட் ஒன் பிளஸ் எம் ஸ்கொயர்ட். இப்படி நமக்கு என்ன செய்யணும், வட்டத்திற்கு தொடுகோடு அமைவதற்கான கட்டுப்பாடு. ஸோ இந்த எடுத்துக்காட்டு சம் மூலயமா பார்த்தீங்கன்னா 3x plus 4y minus k equal to 0. So x squared plus y squared minus 64 equal to 0. என்ற வட்டத்திற்கு தொடுகோடு எனில், ஸோ இங்கே ஏற்கனவே தொடுகோடுன்னு கொடுத்துட்டாங்க. என்ற வட்டத்திற்கு தொடுகோடா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா தொடுகோடாக அமைவதற்கான இந்த நிபந்தனையை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் ஏற்கனவே அவங்க இந்த வட்டத்திற்கு தொடுகோடுன்னு தான் கொடுத்துட்டாங்க. ஸோ எனில் கேயின் மதிப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 64. இது நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். அப்போ இந்த இடத்துல நமக்கு ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது 64. ஸோ ஏ ஸ்கொயர்ங்கிறது 64, ஏன்னா நமக்கு ஈக்குவல்டிக்கு எங்கிட்ட என்னது 64 ஏ ஸ்கொயர் இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யணும், ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி படி நம்ம கொண்டு வரணும். ஸோ அப்போ 4y எங்கிட்ட வச்சுட்டு மைனஸ் 3x பிளஸ் கே. இப்போ நமக்கு ஒய் தான் வேணும். அப்போ ஒய் ஈக்குவல் டு இன்டில் இருக்கிற 4 இங்கே டிவைடில் வந்துடும், மைனஸ் 3/4x பிளஸ் k/4. இப்போ இந்த இடத்துல நமக்கு இதுதான் என்னது எம் ஈக்குவல் டு மைனஸ் 3/4 சி ஈக்குவல் டு k/4. இப்போ இதை நம்ம என்ன செய்யணும், ஏற்கனவே இது வந்து வட்டத்திற்கு தொடுகோடுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த பாக்ஸ் போட்டுக்கிற நம்ம இதில் என்ன செஞ்சுக்கணும், யூஸ் பண்ணணும். சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்ட் இன்ட்டு ஒன் பிளஸ் எம் ஸ்கொயர்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு சி அப்படிங்கிறது கே பை ஃபோர். ஸோ கே பை ஃபோர் த ஹோல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்ங்கிறது 64. அப்போ ஒன் பிளஸ் எம்ங்கிறது நமக்கு மைனஸ் 3/4. ஸோ கே ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 64 1 plus இது வந்து ஸ்கொயர் 9 பை 16 எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் 16 16 plus 9 ஸோ கே ஸ்கொயர்ட் பை 16 ஈக்குவல் டு 64 இன்ட்டு 25 பை 16. இப்போ இந்த டிவைடில் இருக்கிறத நம்ம அங்கிட்ட என்ன செஞ்சலாம், இன்ட்டு கொண்டு வந்துடலாம். இப்போ கே ஸ்கொயர் ஈக்குவல் டு 64 இன்ட்டு 25 பை 16 இன்ட்டு 16. ஸோ 16 16 கேன்சல் ஆகிடும். அப்போ கே ஸ்கொயர் ஈக்குவல் டு 64 இன்ட்டு 25. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா கே ஸ்கொயர் ஈக்குவல் டு 1600. இப்போ நமக்கு கே தான் வேணும். ஸோ ஸ்கொயர்டு வந்து நமக்கு என்னது ரூட் ஆகிடும். இப்போ நமக்கு 4 × 4 என்னது 16. ஸோ அதை 0 ஆட் பண்ணோம்னா 1600. இப்போ கே ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 40. இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த சமன்பாடை ஏன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இங்கே நமக்கு என்ன சொல்லிட்டாங்க, வட்டத்திற்கு தொடுகோடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வட்டத்திற்கு இது தொடுகோடா அப்படின்னு கேட்டால் நம்ம இதுலேருந்து என்ன செஞ்சுக்கணும், நிரூபிக்கிற மாதிரி எடுக்கணும். ஆனால் தொடுகோடுன்னு சொன்னதால இது ரெண்டு என்ன செஞ்சிடறோம், ஈக்குவல் பண்ணிடுறோம். அதாவது சிக்கும் இதுக்கும் மதிப்பு போட்டு கேயோட மதிப்பை என்ன செஞ்சிடறோம், கண்டுபிடிச்சிடணும். நெக்ஸ்ட் நம்ம பயிற்சி சம் பார்க்கலாம் அடுத்த கிளாஸ்ல.